ஓகே தூத்துக்குடி நகரம் முத்தியாபுரத்தை சேர்ந்த தங்கம் என்பவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இரிடியம் இருப்பதாக ஒரு மோசடி கும்பல் வந்து சிப்காட்டு காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் சுற்றித் திரிவதாக எங்களுக்கு தகவல் சொன்னார். அதன் பேரில் வந்து துணை கண்காணிப்பாளர் பொன்னரசு மற்றும் காவல் ஆய்வாளர் முத்துசுப்பிரமணியம் தலைமையில் வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இவங்க வந்து தீவிர வாகன சோதனை செய்தாங்க. இறுதியாக தாளமுத்து நகர் பட்டக்கோயில் அருகே வந்து ஒரு இனோவா காரை பிடித்து அதில் இருக்கக்கூடிய 4 பேரை சந்தேகத்துக்கிடமாக இருந்தவர்கள் வந்து பிடித்து விசாரணை செய்யும்போது அவர்களிடமிருந்து இந்த 6 இந்த இரிடியம் என்று சொல்லக்கூடிய அவங்க ஒரு குப்பி வச்சுருந்தாங்க. அதுவும் ப்ளஸ் அது சம்பந்தப்பட்ட சிடி 2 அருவாக்கள் இதெல்லாம் காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முக்கிய குற்றவாளி யாருன்னா அதாவது காரைக்குடியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் மற்றும் முதுகுளத்தூரைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் மற்றும் இந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மரியதாஸ் அன்று முருகன் இந்த 4 பேர் தான். இவங்க தான் அந்த இருடியம் என்று சொல்லி இது பல கோடிக்கு பெருமானமுள்ள பொருள் அப்படின்னு சொல்லி தங்கத்திட்ட ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதோட வேல்யூ வந்து நம்ம இன்னைக்கு சோதனை ஆய்வகத்துக்கு அனுப்பி தான் நம்ம அதோட வேல்யூ வந்து நமக்கு தெரிய வரும். இது வந்து ஒரு மோசடி வேலை தான். இதே போல் வந்து கோயில் கலசம் இருக்குது, பழைய ரைஸ் புல்லிங்கு, அதே மாதிரி மண்ணுளி பாம்பு, பழைய காசு இருக்குது, இதெல்லாம் வீட்டில் வச்சா வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பொதுமக்களையோ இல்லை தொழிலதிபர்களையோ ஏமாற்றக்கூடிய இந்த மோசடி கும்பல் தான் இது. அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி கும்பல்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் வந்து பணத்தை அவர்களிடம் வந்து கொடுத்து விடக்கூடாது. எங்களுக்கு தகவல் சொன்னால் கண்டிப்பாக இந்த மோசடி கும்பல்லாம் நாங்கள் கைது செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் இது இதில் இனி வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா அப்படின்றத பற்றி விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். சென்னை தான், சென்னை காய்கறி. இல்லை இப்போ இப்போதைக்கு வைத்தியலிங்கத்துக்கு மேலே நாங்கள் போட்டு பார்த்தோம், இதுவரைக்கும் வழக்கு இல்லை. வேறு வழக்கு மரியதாஸ் மேலே சின்ன சின்ன இங்கே வழக்கு இருக்குது. வேறு இந்த மாதிரி சீட்டிங் வழக்குகள் இல்லை. இப்போ இவங்க ஒருத்தரை சொல்கிறாங்க, நீ அவரை பிடிக்கும்போது தான் அவர் நம்ம இந்த சோர்ஸ் தெரிய வரும். அதாவது இரிடியம் என்பது ஒரு காஸ்ட்லியான தனிமம் தான், அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. பட்டு இது எங்கேருந்து வந்தது, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நீ அவங்க தான் சொல்லலாம். நம்மெல்லாம் நமக்கு வந்து சரியாக தெரியாது. இதோட வேல்யூ வந்து அவங்க தான் சொல்லலாம். விசாரணை பண்ணாலும் என்னன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் புரோக்கர் மாதிரி ஒருத்தர் எங்கள்கிட்ட கொடுத்தாரு, நான் வந்து இதை விற்று கொடுத்தா எனக்கு அவர் கமிஷன் கொடுக்க சொன்னார். ஸோ அப்படி தான் போகுது. நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எல்எம் மாதிரி தான், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி தான், ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுத்து அப்படியே மோசடி மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இது வந்து நம்ம அடுத்து இந்த சுவாமிநாதனை பிடிக்கணும் பட்டுக்கோட்டையை, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆள் அவர் சொல்லுவார், இப்படியே போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.